வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழரை சனி இல்லை அஷ்டமச்சனி அப்படி இல்லை கண்டகச்சனி இப்படிலாம் சனிலாம் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கான பரிகாரம் மற்றும் இதில் என்ன பண்ணணும் இந்த டைம் பீரியடில் அப்படின்ற சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்களுடைய இந்த பலன்களெல்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னும் போது, ஒருத்தட்ட போய் நம்ம காசு கொடுத்து சில ஜோசியர்கள்லாம் வந்து பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதே பரிகாரத்தை வந்து ஒரு ஐயரையோ இல்லை ஆளுங்களையோ காட்டி அவங்கக்கிட்ட போய் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் அவங்க தான் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. பரிகாரம் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு கொடை, மழையில் போகிறீங்க ஒரு கொடையை எடுத்து அப்படி பிடிச்சிக்கிறீங்கல்ல, நனையா ஓரளவு நனையாமல் போய் சேருவீங்க, அவ்வளோதான். ரொம்ப பெஞ்சதுன்னா நனைஞ்சிருவீங்க, அதுதான் வந்து பரிகாரம். ஸோ ஒரு கரெக்டாக அந்த டைமில் ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்துறதுக்கு பேர் தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நான் வந்து எங்ககிட்ட, நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன், அவன் வந்து 2000 ரூபா கொடுங்கண்ணா 5000 ரூபா கொடுங்கண்ணான்ற கதையே வந்து இங்கே தேவையில்லை. இங்கே வந்து பரிகாரம்னு ஒரு ஜோசியர் கேட்டானாலே தயவு செஞ்சு யாருமே அது மாதிரி ஜோசியர்கிட்ட போகாதீங்க. அவங்க வந்து ஒரு ஜோசியர்ன்றது வந்து பரிகாரத்தை சொல்லிவிட்டு அவர் விட்டுருணும். ஒரு கோயில் குளத்தை சுத்தம் சொன்னால் கூட பரவாயில்ல, தட்ஸ் அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த ஐயர்கிட்ட போ, அந்த மண்ணாங்கட்டிக்கிட்ட போனெலாம் ஒருத்தர் வந்து சொல்லவே கூடாது. அது மாதிரி ஆளுங்களை வந்து என்கரேஜ் பண்ணவும் பண்ணாதீங்க, நீங்களும் போகாதீங்க. அவங்க வந்து தலையாய ஜோதிடர்கள் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. நல்ல ஜோதிடர்கள், ஒரு அருமையான பியோரான ஒரிஜினல் ஜோதிடர் அப்படி வந்து பண்ணவே மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. பரிகாரன்றது செகண்டரி, ஓகேங்களா. உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு விஷயத்தை பண்ணி அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஒரு ஆபத்து வருது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் பரிகாரம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வர வீடியோஸில் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் போடுறேன், அது நீங்களே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் யார்ட்டையும் போவானா ரொம்ப காசு கூடலாம் செலவு பண்ண தேவையில்ல. இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரினா டூர் மாதிரி போயிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனின்னா என்னென்னா, இந்த உங்களுடைய லக்கணம் கிடையாது, இங்கே லக்கணம் கணக்கே கிடையாது, ராசி தான் கணக்கு. உங்கள் ராசிக்கு 7ல் சனி போச்சு, இல்லை 8ல் சனி போகுது, இல்லை உங்களுடைய தலையில் சனி போகுது, உங்கள் ராசி மேலே சனி போகுது, இல்லை 12ல் சனி போகுது, இல்லை 2ல் வந்து சனி போகுது கோச்சாரத்தில் அப்படின்னா, கோச்சாரம்னா கரண்ட் இணைய சார்ட், அப்போ தான் 7.5 சனி வரும், சரிங்களா. இது வந்து பேசிக் இதெல்லாம். ஸோ அப்போ சனி போகும்போது உங்களுக்கு நடக்கிறது தான் என்னது, அஷ்டம சனி கண்டக சனி இல்லைனா வந்து 7.5 சனி, 7.5 வருஷம். ஸோ ஏன் அது 7.5 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துப்பார். இருக்கிறதுலே இது ரொம்ப ஸ்லோவஸ்ட் வந்து இவர் தான். இன்னும் யுரேனஸ் நெப்டியூன்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கணக்கு எடுக்கலை. ஸோ இதை மட்டும் பார்ப்போமே, சாட்டர்னை மட்டும். ஸோ இந்த சனி வந்து என்னென்னா, சனி வந்து ஒருத்தருக்கு கோச்சாரத்தில் 12ல் வரும்போது, தலையில் அதாவது உங்களுடைய ராசியில் வரும்போது, அப்புறமா உங்களுடைய 2ஆம் இடத்தில் வரும்போது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவமானத்தை ஏற்படுத்துவார், தொழிலில் மோசடி பண்ணி வைப்பார், இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மாட்டி விடுவார், இல்லை பிஸ்னஸில் லாஸ் பண்ண வைப்பார், இல்லையா அதுவும் இல்லை கல்யாண தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண தடை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவு பிரச்சனை இது மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டே இருப்பார், இல்லை காசில் கை வைப்பார், இல்லை பணத்தை யார்ட்டையாவது கொடுத்துட்டு திரும்பி வராமல் இருக்கும், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். சில டைம் ஆயுள்லையும் கை வைப்பார், ஏன்னா அவர் தான் ஆயுள்காரகன். ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய வயசு என்ன அப்படின்றத வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஏஜ், உதாரணமாக உங்கள் ஏஜ் வந்து 19, ஓகேங்களா. 19 கூட ஒன்று கூட்டிக்கோங்க, மொத்தம் எவ்வளோ வருது, 20. 20 மிளக ஒரு சகப்பு துணியில் கட்டி பைரவருக்கு நெய் விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க. சனிக்கிழமையில் போடணும்,
சனிக்கிழமையில் சனி ஓரையில் போடுறது, அதாவது காலையில் 6 to 7 போடுறது சிறப்பு. மறுபடியும் பரிகாரத்தை சொல்கிறேன், ஏழரை சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க, கண்டகச்சனி நடக்கிறவங்க, கண்டகச்சனி கூட பிரச்சனை ரொம்ப கிடையாது, இந்த ஏழரை சனியும் அஷ்டம சனியும் நடக்கிறவங்க மெயினாக, அப்புறம் கண்டகச்சனி நடந்தாலும் ஏழில் சனி போச்சு கோச்சாரத்தில்னா அவங்களும் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த சிம்ம ராசிக்கெலாம் ஏழில் சனி கண்டகச்சனி போய்கிட்டு இருக்கு, கடகராசிக்கெலாம் அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. உதாரணமும் சொல்லிட்டேன், இப்போ கோச்சாரத்தில் சொல்கிறேன், அடுத்தது அது திருப்பி ரிவர்ஸில் வந்துட்டு ரிவர்ஸில் வரும் சனி ஓகேங்களா. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போடுறேன் கோச்சாரம்லாம். ஸோ இந்த ஏழரை சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க, கண்டகச்சனி நடக்கிறவங்க ஓகேங்களா. இப்போ ஏழரை சனி யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்கு, கும்பராசிக்கு, மீன ராசிக்கு. இன்னும் மீனத்துக்கு ஃபுல்லாக நடக்கலை, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஓகேங்களா. மெயினாக இவங்களுக்கு தான் நடக்குது, தனுசு, மகரம், கும்பம். ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு தான் இப்போ, அடுத்தது மீனத்துக்கு. தனுஷை விட்டுட்டு மீனத்தை பிடிப்பார் 9 கழித்து. ஸோ யாராக இருந்தாலும் சரி, அந்த டைமில் உங்கள் வயசோட ஒரு மிளகை கூட்டிக்கோங்க, ஒரு நம்பரை கூட்டிகிட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் மிளகை சகப்பு துணியில் கட்டி பைரவருக்கு சனிக்கிழமையில் காலைல 7-8 நெய் விளக்காக போடணும். சகப்பு துணியில் கட்டி நெய் விளக்காக போடணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு பரிகாரம். ஒன்று, வாரம் வாரம் அந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் 7.5 வருஷமும் போடணும், அதையும் சொல்லிடுறேன். ரெண்டாவது, வருஷத்துக்கு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வரணும், இதுதான் வந்து ஒரு பரிகாரம். மூணாவது, திங்களூர் போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் நல்லது வந்து நடக்கும். திங்களூர் போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு வந்து அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். ஏன் திங்களூர் அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் ஒரு கை வைப்பாருன்னு சொன்னேன். தொழிலுக்குரியவர் வந்து சனி தான், அதனால தான் சனீஸ்வரன் கோயிலுக்கும் சொல்லிட்டேன். ஆனால் தொழிலுக்கு ஆப்போசிட்டில் பொருளை வாங்குறவங்க வந்து அந்த சந்திரன். ஸோ அதனால தான் திங்களூர் போயிட்டு வர சொன்னேன். சந்திரன் மேலே சனி போகும்போது சந்திரனுக்கு பாதிப்பு, அதனால தான் சந்திரன் கோயிலானால் திங்களூர் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டகச்சனிலேருந்து வந்து விடுபட முடியும். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.